அது பாக்குறது வந்து எக்ஸாம்பிள் 2.38 டுவெல்த் பிசினஸ் மேத்ல இன்டெக்ரல் e பவர் 2x 2x மைனஸ் 1 பை 4x ஸ்கொயர் dx இதனால இன்டெக்ரேஷன் கண்டுபிடிக்கணும். இதுல 4 வந்து வெளியே எடுத்துது, ஸோ ஈக்குவல் டு 1/4 இன்டெக்ரல் e பவர் 2x. 4 நம்ம வெளியில எடுத்துட்டோம், மீதி உள்ள என்ன இருக்கு 2x பை x ஸ்கொயர் மைனஸ் 1 பை x ஸ்கொயர். ஸோ 1/4 இன்டெக்ரல் e பவர் 2x என்ன இப்போ இந்த 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணினா d of 1/x equal to minus 1/x square உங்களுக்கு தெரியுது. இது வேணா ஒரு ஸ்டெப் வேணா போட்டு காமிக்கிறேன். 1/x னா ப்ராப்ளம் மேல வந்து போய் என்ன ஆகும், மைனஸ் 1 ஆகுமா? சோ x ஓட ஃபார்முலா என்ன, n into x power n minus 1 ஃபார்முலா, n into x power n minus 1 சோ minus 1 x power minus 2 that is minus 1 by x square. So, இதோட ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு இந்த அப்ப ஸ்டார்டர் பேஜ்ல இருந்து இந்த ஸ்டெப்ல தேவையே இல்லை, டைரக்டா எழுதிக்கலாம். சோ இப்போ அப்ப இது என்ன ஃபார்முலா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா மட்டும் நான் இந்த இடத்துல எழுதுறேன். ஃபார்முலா யூஸ் ஃபார் திஸ் ப்ராப்ளம் இன்டெக்ரல் e பவர் a உள்ள வந்து என்ன வரும், அதுக்கப்புறம் என்ன definite article க்கு plus c தேவையில்ல, indefinite article க்கு plus c தேவை. ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இதை நம்ம வந்துடுறோம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க, நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ்னா அதனுடைய டிஃப்ரென்சியேஷன் பக்கத்தில் இருக்கும், நீ ஏ வந்தால் இந்த ஏ இந்த இடத்துல இருக்கும். எல்லாமே எனக்கு கண்டிப்பாக வந்து நோட் பண்ணணும், ஏ இருந்தால் ஏ இருக்கா, எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்தால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம செக் பண்ணுறா, இங்கே எதுவும் இருக்கா, அப்போ இங்கேயும் 2 இருக்கு. ஸோ இது வந்து ஏ, இங்கேயும் ஏ இருக்கு, அந்த ஃபார்முலாப்படி கரெக்டு. இது வந்து இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் இங்கே இருக்கு பாரு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சுட்டீங்கன்னா இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இந்த இடத்துல இருக்கு. ஸோ வி கேன் கம்பேர் வித் திஸ் ஃபார்முலா. அப்போ இதுக்கு நம்மளுடைய ஆன்சர் எப்படி எழுதலாம், 1/4 பிரச்சனை இல்லாத நம்ம சைடில் எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கிறோம், e பவர் ax then f of x. So, e power 2x, then f of x is what? 1 by x, then plus c. So, in the plan, to repeat it now. Okay? We appreciate you here. 1 by 4x, then e power 2x plus c. So, this is the answer for this. 1 by 4x, e power 2x plus c. So, this is the answer to the answer. ஸோ இவ்வாறு இதை கண்டுபிடிக்கணும். இது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இது சம் போடுறது. ஸோ இதை நம்ம ரொம்ப ஈஸியான சம், எது கேட்டாங்கன்னு தெரியல. இங்கே எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1, அப்போ எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1 இது என்ன வரும், எக்ஸ் டூ பை 3. இங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஃபார்மில் வந்து எத்தனை வந்தால் என்ன எழுதணும், எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1. நம்ம இங்கே வந்து பிளஸ் 3 போடக்கூடாது, பிகாஸ் இங்கே லிமிட் இருக்கு, லிமிட் இருக்கிறப்ப நோ பிளஸ் சி. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் எப்போ நம்ம பிளஸ் சி போடணும், எப்போ பிளஸ் சி போடக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி லிமிட் கொடுத்துருந்தா பிளஸ் சி வேண்டாம். ஏன்னா இது வந்து டெஃபினிட், நம்ம இது வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இன்டெஃபினிட் வரப்போ பிளஸ் சி போட்டுக்கணும். அப்போ இதை ஒன்று அப்ளை பண்ண என்ன வரும், 1/4 தென் 7/3
minus 5 by 2. This is 0, so no need to write it. Yellame complete na hai, 0 na hai. Now you take LCM for this, making the denominator equal. Kandipa equal to LCM 12 will here. Appa into 3, into 3, into 4, into 4, into 6, into 6. We are making the denominator equal. Appa inga play no total la, 12 la. Appa 3, inga 28, inga 30. Appa 28 plus 3, inga 31. So 31 minus 30 by 12. Equal to 1 by 12. So this is the answer for this. And class now, we will examine some of the problems.